हाय फ्रेंड्स, वेलकम टू टेस्टी फूड्स। इनकी नाम पाक रेसिपी क्रिस्पियान टेस्टियान वेंगाय समोसा एप्डी सेलानु पाकला वांगे। फर्स्ट और बाउल ले और कप मैदा मावे एड़तुकला। इदु कूड़ अरे टीस्पून उप्पु सेत्तुकलांगे। मैदा मावु कूड़ उप्पु नल्ला मिक्स आगर मादरी कलंदु विट्टुलांगे। கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட சமோசா செய்யலாங்க. பாருங்கள், மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போது சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வேக வச்ச சுண்டல் சேர்த்திக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். சமோசா செய்கிறதுக்கு ஷீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஊற வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாங்க. சப்பாத்தி மாவு உருண்டையை விட சிறுசாக இருக்கணுங்க. மாவு உருண்டை எடுத்து கொஞ்சம் மொந்தமாக தேய்ச்சி வச்சிடலாங்க. பூரிக்கு மாவு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மொந்தமாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையுமே தேய்ச்சி வச்சிடலாம். தேய்ச்சி வச்சுருந்த மாவை ஒன்று எடுத்து வச்சு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இது மேலே மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அதிகமாக மைதா மாவு சேர்த்துக்கணும். இது மேலே இன்னொரு தேய்ச்சி வச்ச மாவு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே அடுக்கிக்கலாங்க. அதிகபட்சமாக இதில் 7 தாங்க அடுக்க முடியும். அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். விரித்து வச்சுருந்த எல்லா மாவையுமே அடுக்கியாச்சு. இப்போ இதை எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி செய்கிறப்போ டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா லேசாக விரிச்சாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கமே சமமாக வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதை ரொம்ப அதிகமாக வேக வச்சிடக்கூடாதுங்க. அப்போது மொறுமொறுன்னு வெந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போவே ஷீட்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இந்தளவுக்கு தான் வெந்திருக்கணும். அப்போ தான் ஷீட் மடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஷீட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக பிரிக்க வருதுன்னு. நல்லா லேசாகவும் இருக்குது. நம்மளுக்கு செவ்வகமான சமோசா ஷீட் தேவை. அதனால் சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண மாவை எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். சதுரமான சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சருபாதியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஷீட்ஸை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மசாலா மட்டும் ரெடி பண்ணி டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம். சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மீதமான மாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஷீட்ஸை ஒட்டுறதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சிடலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி சமோசா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சமோசா ஷீட் எடுத்துக்கலாம்.
அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து வச்சிடலாங்க. மேல் இருக்கிற பகுதியில் கொஞ்சமாக பேஸ்ட் தடவிக்கலாம். இப்போ திருப்பியும் முக்கோணம் மாதிரி மடித்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கோன் ஷேப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே மசாலாவை வச்சுக்கலாங்க. நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ மேல் இருக்கிற பகுதியில் பேஸ்ட்டை தடவிக்கலாங்க. பேஸ்ட்னால நிறையாவே போட்டு தடவிக்கோங்க. இப்போ அப்படியே முக்கோணம் ஷேப்புக்கு மடக்கி விட்டுடலாம். பாருங்கள், உடனேவே நல்லா ஒட்டிக்கும். சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சமோசா பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பார்த்தா பாருங்கள், உடனேவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான சூடு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாதுங்க. சமோசாவை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், சமோசா நல்லா வெந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாவு துண்டுகளை சூடான எண்ணெயில் சேர்த்துடலாங்க. இந்த பீசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா நின்னதுக்கப்புறம் எடுத்துடலாம். கிறிஸ்பியான சிப்ஸும் கூடவே ரெடி ஆகிடுச்சு. இந்த சிப்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.